சங்ககாலம் தொட்டு காப்பியங்கள் எழுதப்பட்ட காலம் வரை சமணர்களும் பௌத்தர்களும் முழு ஈடுபாடோடு இலக்கியத்துக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் சைவம், வைணவம் இப்படிப்பட்ட மதங்களும் ஏராளமான ஆன்மீக நூல்களை எழுதி நமது தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். சைவ வைணவ நூல்களுக்கு போட்டியாய் ஜைனரும் பௌத்தரும் இயற்றிய காப்பியங்களை கற்ற பிற்கால அறிஞர் சிலர் அவற்றை ஒரு பாகுபாட்டுக்குள் அமைக்க விரும்பினர். ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறும் காப்பியம் என்று இரண்டாக பாகுபாடு செய்தன. ஆனால் பெரும் காப்பியம், சிறு காப்பியம் என்று பெருமை சிறுமைகளை கற்பனை செய்ததற்கு தக்க காரணிகள் இல்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய ஐந்தையும் ஐம்பெரும் காப்பியம் என்றனர். உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி ஆகிய ஐந்தினையும் ஐஞ்சிறும் காப்பியம் என்றனர். சிந்தாமணியோடு, அதாவது சீவக சிந்தாமணியோடு ஒத்த இடம்பெற தகுதியான சூளாமணியை சிறு காப்பியம் என்று அமைத்தது பொருந்தவில்லை. சமயவாதம் மிகுந்த குண்டலகேசியை பெருங்காப்பியத்துக்குள் சேர்த்ததும் பொருத்தமாக தோன்றவில்லை. பிற்காலத்து அறிஞர் எவரோ செய்த இந்த பாகுபாடு புறக்கணிக்கத்தக்கதே எனலாம். நான் சூளாமணி ஐஞ்சிறும் காப்பியங்களில் ஒன்றாகிய இந்நூலை பற்றி இந்த காணொளியில் பேச விழைகிறேன். சீவக சிந்தாமணிக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் சமண காப்பியம் தோலா மொழி தேவர் இயற்றியது சூளாமணி. ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியும். இதுவும் விருத்தப்பாவால் இயற்றப்பட்டது. 2330 செய்யுள் உடையது சூளாமணி. ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி ஜைன நூல், சமண நூல் உள்ள திவிட்டன் விசயன் என்பவரின் கதையை விளக்கும் காப்பியம் சூளாமணி. பலவகை நிலங்களின் வளங்களும் நாடு நகரச் சிறப்புகளும் தமிழின் மரபின்படி இங்கே அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. சிந்தாமணி போலவே இந்த நூலின் முடிவிலும் துறவும் முத்தியும் விளக்கப்படுகின்றன. சமண நூல்கள் இவற்றில் கடைசியாக துறவரம் உண்டு. நாம் ஆன்மாவை தேட வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்கின்ற சிறப்பான கருத்துக்கள் இக்காப்பியங்களில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. செய்யுள்கள் எல்லாம் இனிய ஓசை நயம் வாய்ந்தவை, இயல்பான ஓட்டம் உடையவை. இவற்றின் தமிழ் இனிமைக்காக இவற்றை பலரும் படித்து பாராட்டுவது வழக்கம். இயற்கை அழகை விளக்கி பாடும் பாட்டுகள் சிறந்த சொல்லோவியங்களாக உள்ளன. விருத்தப்பாவை கையாள்வதில் இவர் சீவக சிந்தாமணி ஆசிரியரை பின்பற்றிய போதிலும் சில இடங்களில் அவரையும் விஞ்சிவிட்டார் என்று கூறலாம். தோலாமொழி தேவர் சமண முனிவர், அவர் எழுதியது. கிறிஸ்து பிறந்த பின் 7வது நூற்றாண்டு எனவும் அதோடு 10வது நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் எனவும் அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இந்த நூலின் பெயர் காரணம் மிக்க ஒளியினையும் சிறப்பினையும் உடையது சூளாமணி. ஆற்றல்களும் சிறப்புகளும் கொண்டு இக்கதை மாந்தர்கள் திவிட்டனும் விசயனும் சூளாமணி போல் ஒளிந்தமையால் நூல் இப்பெயர் பெற்றது. சூளாமணியின் உள்ளடக்கம் என்னவென்றால், சுரமை நாட்டு மன்னன் பயாபதி, இவனுக்கு இரு மனைவியர், இருவரும் விசயன் திவிட்டன் என்னும் இரு புதல்வரை பெறுகின்றனர். அசுவகண்டன் என்னும் விஞ்சயர் தலைவன் தன்னை பணியாத திவிட்டன் மீது கோபம்
கொள்கிறான். மாய சிங்கத்தை திவிட்டன் மீது ஏவுகின்றான். அவன் முன் நிற்க இயலாத மாய சிங்கம் ஓடிவிடுகின்றது. குகையில் இருந்து வெளிப்பட்ட உண்மை சிங்கத்தை திவிட்டன் வென்று அடக்குகின்றான். திவிட்டன் அசுவகண்டன் மகள் சயம் பவையை மணக்கிறான். ஏற்பட்ட போரில் அசுவகண்டன் திவிட்டனால் கொல்லப்படுகின்றான். திவிட்டன் குன்றெடுத்து தன் கையால் தாங்கி தான் வாசுதேவன் என காட்டுகின்றான். திவிட்டனுக்கு சோதிமலை என்னும் பெண் மகவு பிறக்கின்றது. அவள் அமுதசேனன் என்னும் மாமன் மகனை மணக்கின்றாள். இறுதியில் உலக இன்பம் துறந்த திவிட்டன் துறவு மேற்கொண்டு முத்தி பெறுகின்றான். சூளாமணியில் ஒரு சுவையான நிகழ்ச்சி இருக்கிறது. அதை நான் விளக்கம் செய்த பின்னால் அந்த சூளாமணி பாடலை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். சூளாமணியில் ஒருவனை யானை துரத்துகின்றது. பயந்து ஓடியவன் பாழும் கிணற்றில் விழுகின்றான். கிணற்றில் பாம்புகள் இருப்பதைக் கண்டு உயிருக்கு அஞ்சி கிணற்றில் ஊசலாடிய ஒரு கொடியை பிடித்து தொங்குகிறான். மேலே மத யானை, கீழே விடநாகம். இந்நிலையில் மேலே இருந்த தேன்கூட்டில் இருந்து ஒரு தேன் துளி அவன் வாயில் விழுகிறது. உயிருக்கு இறுதி பயக்கும் சூழலிலும் அவன் அத்தேன் துளியை சுவைத்து இன்பம் எய்துகின்றான். உலக வாழ்வு இத்தகைய நிலையாமையினை உடையது என்று சூளாமணி அறிவுறுத்துகின்றது. எவ்வளவுதான் நாம் இன்பம் அனுபவித்தாலும் கடைசி வரை இறப்பதற்கு முன்னால் கூட மனித மனம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், பேராசை இருக்கிறது, அதோடு புகழ் சேர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆசைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சூளாமணியில் கடைசியாக நீங்கள் துறவு மேற்கொள்ள வேண்டும், ஆன்மாவை கண்டுபிடிக்க வேண்டும். ஆன்மா எல்லா மனிதர்களும் அழைத்து கொண்டிருக்கிறது, அது மௌனமாக அழைக்கிறது. அந்த குரலை கேட்டு அந்த ஆன்மாவை தேடிச் சென்றால் நாம் முக்தி அடையலாம் என்று இந்த சூளாமணி நமக்கு தெரிவிக்கிறது. இப்பொழுது அந்த பாடலை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட ஆசைப்படுகிறேன். ஆனையை துறப்ப அறவு உரை ஆள் குழி, நாணவிற் பற்று பூ நாளும் ஒருவனோர் தேனின் அழிதுளி நக்கும் திறத்தது மானுடர் இன்பம் மதித்தனை கொள்னி என்று சூளாமணி பாடல் நமக்கு விளக்குகின்றது. சூளாமணியின் மரபு குறிப்பை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஸ்ரீபுராணம் எனப்படும் ஆறுகத மாபுராணத்தை தழுவி சூளாமணி எழுதப்பட்டிருக்கிறது. வட நாட்டிலே சமண முனிவர்கள் எழுதியது ஸ்ரீபுராணம். அந்த புத்தகத்தை தழுவி சூளாமணியை தமிழில் எழுதியிருக்கிறார்கள். விருத்தப்பாவை கையாள்வதில் தோலாமொழி தேவர், அதாவது இந்நூலின் சூளாமணியின் ஆசிரியர், சீவக சிந்தாமணி ஆசிரியரை பின்பற்றிய போதிலும் சில இடங்களில் அவரையும் மிஞ்சிவிட்டார் என்று டாக்டர் மு வரதராசனார் குறிக்கின்றார். பாகவதமும் சூளாமணியும் கதை கூறும் போக்கில் ஒத்துள்ளன என்று டாக்டர் தமிழ் அண்ணல் கூறுகின்றார். மைசூர் மாநிலத்தில் உள்ள சரவண பெலகொலா கல்வெட்டில் தோலாமொழி தேவர் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. சிந்தாமணியை விட செப்பமான நடையை உடையது சூளாமணி என்று கீவா ஜெகநாதன் பாராட்டுகின்றார். சிந்தாமணியிலும் கூட இத்தகைய ஓட்டமும் இனிமையும் இல்லை என்று தேப்பு மீனாட்சி சுந்தரனார் சிறப்பிக்கின்றார். பாகவதத்தில் வரும் கண்ணன், பலராமன் போன்று நூலின் கதை மாந்தர்களான விஜயனும் திவிட்டனும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். கரிய நிறத்தவனான திவிட்டன், வெண்ணிறத்தவனான விஜயன் இருவரின் அழகையும் சூளாமணி ஆசிரியர் தோலாமொழி தேவர் 10 பாடல்களுக்கு மேல் வர்ணித்துள்ளார். இப்போக்கு பிற்கால உலா
இலக்கியங்களுக்கு முன்னோடியாக அமைந்துள்ளது. சூளாமணி ஒரு சிறப்பான ஒரு காப்பியம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக ஐஞ்சிறும் காப்பியங்களில் அதை மடக்கி வைத்துள்ளனர். அந்த சூளாமணி அந்த நூல் ஐம்பெரும் காப்பியங்களில் நாம் சேர்க்க வேண்டும். ஆக்சுவலி குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்களில் அது பௌத்த காப்பியம், பௌத்த மதத்தை ஆதரித்து பௌத்த மதம்தான் சிறந்தது என்று அந்த நூலில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்கு எதிராக எழுந்த காப்பியம் தான் சூளாமணி. சமண மதம்தான் சிறந்தது என்று சமண மதத்தின் கொள்கைகளை சமண முனிவர்கள் எழுதி காட்டியிருக்கிறார்கள். ஸோ இந்த இரண்டு நூல்களுமே சமயவாதம் அதிகமாக பெற்றிருக்கின்றன. இருந்தாலும் சூளாமணி குண்டலகேசி காப்பியத்தை விட 10 மடங்கு சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நூலை நாம் ஐம்பெரும் காப்பியங்களில் தான் நாம் சேர்க்க வேண்டும். குண்டலகேசியை ஐஞ்சிறும் காப்பியங்களில் நாம் சேர்த்தால் மிகவும் நல்லது. இதை தமிழ் அறிஞர்கள் கட்டாயம் பேசியிருப்பார்கள். இது எனது ஆதங்கம். அவர்களுக்கு ஒரு சஜஷன், ஒரு சின்ன ஒரு முயற்சியாக அவர்கள் எடுத்து செய்ய வேண்டும் என்று எனது கோரிக்கையை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.